நீங்களே செய்யலாம், தண்ணீர் மூலம் எரியும் விளக்கு. இப்போ கார்த்திகை தீபம்லாம் போட்டிருக்காங்களே, அதுக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டுருக்கு. இந்த சர்க்கியூட் வந்துட்டு ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டரு, 3-4 காம்பனன்ஸ், இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு தீபத்தில் இது பண்ணுறாங்க. இது ரெண்டு இதுதான் சென்சார் மெயின். இந்த இடத்துல வந்து தண்ணி விழுந்த உடனே இந்த லைட் எரியும் உங்களுக்கு. இது வந்து ஆம்பிளிஃபிகேஷன் ஆகும், சர்க்கியூட் ஃபுல்லாகிட்ட ஆம்பிளிஃபிகேஷன் ஆன உடனே இந்த லைட் எரிய ஆரம்பிக்கும். தண்ணி ஊற்றி தண்ணி இருக்கிற வரைக்கும் அது பாட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்குண்டான சர்க்கியூட் தான் இப்போ வந்து டிசைன் பண்ணி பண்ணியாச்சு. இது டிரான்சிஸ்டரு, இது எல்இடி பல்பு, இந்த ரெண்டு வளைச்சி விட்டுருக்கிற ரெண்டு தான் வந்துட்டு நமக்கு சென்சாரு, சரிங்களா. இந்த பேட்டரி, இது இந்த சின்ன பேட்டரி வந்து இதுதான். இது வந்து நமக்கு 3 வோல்ட் பேட்டரி, இது சிமாஸ் பேட்டரின்னு சொல்லுவாங்க மேக்ஸில். என்ன இது இப்போ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்துக்கலாமா? பார்க்கலாம். சர்க்கியூட் வந்து ரெடியாக பண்ணிட்டேன், பேட்டரி போட்டு வச்சு இந்த சர்க்கியூட் ஆகிப்பிச்சு. இந்த சென்சாரில் வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் இப்போ வந்து இது தண்ணியில் வந்து இந்த சென்சார் வைக்கிறோம், லைட் எரியும் பாரு. இந்த தண்ணி, இது தண்ணியில் வச்சோடனே லைட் எரியும், சரிங்களா. இதுதான் வந்து தீப விளக்கு, தண்ணியில் எரியும் விளக்கு. நீங்களே செய்யுங்க, சுச்சமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் எடுத்து செஞ்சுக்குங்க. நன்றி.